வணக்கம் தமிழ் கருத்துக்களம் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 20ஆம் ஆண்டு தொடர்ந்தும் இபிடிபி தோழர் மார்ட்டின் ஜியா அவர்களோட கலந்து கொண்டிருக்கிறேன். மார்ட்டின் ஜியா அவர்களே, நீங்கள் இப்ப சொல்லுங்க, தென்னிலங்கை அரசியல்வாதிகளோட நீண்ட காலமாகவே தொடர்பில் இருக்கிற ஒரு இயக்கம் இபிடிபி, அதனுடைய தலைமை தொடர்ச்சியாக சிங்கள மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராயிருக்கிறோம். சிங்கள மக்கள் இப்பவும் தமிழ் மக்கள் என்ற தலைமைகள் ஒரு இலங்கை அரசு சார்பாக வைக்கக்கூடிய ஆள் என்றால் அது தோழர் டக்ளஸ் வந்தவத்தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற தலைவர், இப்ப இருக்கிற ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சோட தோழர் டக்ளஸ் வந்தவருக்கு மிகவும் நெருங்கிய உறவு இருக்குது. அதே போல அவருடைய கட்சியோட நெருங்கிய உறவு இருக்குது. ஏன்னா இந்த கட்சிகளோட தான் அவர் தொடர்ச்சியாக கடந்த 40 வருட போராட்ட காலகட்டத்துல அவர்களோட அனுசரணையாக இருந்து இலங்கையின் இறையாண்மையை காப்பதற்காக இயங்கின கட்சி இப்பிடிப்பி. இந்த சூழ்நிலையில இபிடிபி தெரிவு செய்யப்பட்டால் மிகவும் திறமையாக இயங்க முடியும், மிகவும் வல்லமையாக இயங்க முடியும், தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையை இந்த அரசிலேயே தீர்த்து கொள்ள முடியும் என்று டக்ளஸ் வளர்ந்த அவர்களும் சொல்றார். நாங்களும் கலவை அதை எதிர்பார்க்கிறோம், அது முடியும். சரி, இப்ப நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட என்ன விதமான ஆணையை கேட்கிறீங்கன்றத இந்த சந்தர்ப்பத்துல, இப்படியான சூழ்நிலையில இன்றைக்கு வடக்குல அல்லது இலங்கையில தமிழர் தரப்புல யாருக்கும் இல்லாத ஒரு சரியான சந்தர்ப்பம் இபிடிபிக்கும் தோழர் டக்ளஸுக்கும் தான் இருக்கு. இந்த விஷயம் முழுக்கத்துக்கும் நீங்கள் என்ன விதமான ஆளுமைய தமிழ் அதிகாரத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கேட்கிறீங்க? முதல்ல தாயகம் வாழ் எங்கள் தமிழ் உறவுகளுக்கும், உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும், புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எமது தாயக உறவுகளுக்கும் வணக்கம். நிச்சயமாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தளவும் அல்லது அதன் தலைவர் தோழர் டக்ளஸ் திருவானந்தா அவர்களை பொறுத்த அளவுக்கும் தென்னிலங்கையிலேயே அரசு தரப்பால் அல்லது மிக பெரும்பான்மையோடு ஆட்சி பீடம் ஏறப்போகின்ற மஹிந்த ராஜபக்ஷ அரசு தலைவர் ஜனாதிபதி கோத்தபாயா ராஜபக்ஷ போன்ற தலைவர்களுடன் ஒரு அந்நியோன்னியமான அல்லது நம்பிக்கையுள்ள ஒரு தலைவராக பார்க்கப்படுகின்றவர் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா. அது மட்டுமல்ல, கடந்த காலங்களிலேயே இந்த அதாவது எந்த கட்சிகள் ஆட்சி கூடமிருந்தாலும் ஒரு நம்பிக்கை, தமிழர் தரப்பில் நம்பிக்கையாக பேசக்கூடிய தலைவராக இனங்காணப்பட்டவர். அவர்களுடைய ஆட்சி துரதிருஷ்டவசமாக தோற்கடிக்கப்பட்ட பொழுது சர்வதேசங்களின் தலையீட்டோடு தோற்கடிக்கப்பட்ட போது ஒரு மாற்று அரசியல் அணிக்குள் தனது அரசியலை சிக்க வைக்காத சாணக்கியமான தலைவர். அடுத்த ஆட்சி கோத்தபாயா ராஜபக்ஷ ஆட்சி அமைய வேண்டும், அதுவரை தனது அரசியலை பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தோடு மாத்திரம் இருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. அமைச்சு பொறுப்புகளை எடுங்கள், எங்களோடு சேர்ந்து எங்கள் வாருங்கள் என்றெல்லாம் அழைப்பு வந்தது. ஆனால் அவர் எந்த தருவாயிலும் அந்த பொறிக்குள் சிக்காமல் இந்த வலுவான நம்பிக்கை தரக்கூடிய தமிழ் மக்கள் விடயங்களை பேசி தீர்க்கக்கூடிய சக்திகளோடு மாத்திரம்தான் நாங்கள் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து சேர்ந்து இயங்க முடியும். அந்த சிங்கள மக்கள்கிட்ட இருந்து முழுமையாக ஆணைய பெற்ற அந்த கட்சியோட தான் அதை செய்ய முடியும். சரியாக சொன்னீங்க. இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியிலேயே 80% மக்கள் அல்லது அதுக்கு மேலே என்று சொல்லலாம் ஆணையை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு தலைமையுடன் பொருந்தி கொள்வதை எமது மக்களுக்கு பொருந்தி பேசிக் கொண்டது இருப்பதல்ல. அரசியல் தீர்வு என்ற விடயத்தில் இந்த மக்கள் தற்பொழுது உள்ள சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சகல அரசியல் சித்தாந்தங்களும் தோல்வியடைந்து அல்லது அவர்கள் சொல்லிக் கொண்ட அவர்கள் காலத்துக்கு காலம் பலவாறு பேசக்கூடியவர்கள், சிங்கள பாராளுமன்றங்களை நம்பி பிரயோசனம் இல்லை என்று சொல்லிவிட்டு சிங்கள பாராளுமன்றம் செல்வதற்கு அதிகாரம் தாருங்கள் என்று கேட்பார்கள். முரண்பட்ட கருத்துகள்,
சிங்கள பாராளுமன்றங்களை நிராகரிங்கள். கம்யூனிஸ்ட் இடையிலே ஒரு கருத்தை விடுவார்கள், பத்திரிகையில் தனி அரசை நோக்கி செல்ல வேண்டும், நாங்கள் ஆயுதம் தூக்குவது சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும், ஆயுதம் தூக்கி போட்டு சிந்திக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஆணை பாருங்கள் சிங்கள அரசு பாராளுமன்றம் செல்வதற்கும் என்றும் சொல்லியும் பேசுவார்கள். இந்த சந்தர்ப்பத்துல இப்படியான சந்தர்ப்பத்துல இப்படியான இது டபுள் ட்ரிபிள் கேம் தமிழ் தலைமைகளோட இது கேட்கல, இபிடிபி தொடர்ச்சியாக சிங்கள தரப்புல யார் சிங்கள மக்களின் சரியான பிரதிநிதிகள் என்று அறிஞ்சி அவர்களோடு ஒரு லைன் அப்ல இருக்கிற இந்த நேரத்துல தமிழ் மக்கள் உங்களுக்கு ஒரு 2, 3 அல்லது 4 சீட் தருவார்களா இருந்தா உங்களால எவ்வளவு விஷயத்தை சாதிக்க முடியும் சொல்லுங்க. அறுதியும் உறுதியுமாக நாங்கள் கூறுகின்றோம், நிச்சயமாக தமிழ் மக்கள் எங்களுக்கு 4 அல்லது 5 ஆசனங்களை இம்முறை தருவார்களாக இருந்தால் எமது தலைவர் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறேன், அவருடைய சாணக்கியமான அரசியல் தந்திரோபாயங்களிலிருந்து சொல்லுகின்றேன், நிச்சயமாக இந்த இனப்பிரச்சனைக்கு அடுத்த 5 வருடங்களுக்குள் எங்களால் தீர்வை வைத்துக் கொடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, அபிவிருத்தியால் எங்கள் எமது பகுதிகள் தேனும் பாலும் பொங்கி வழிய கூறுகின்ற ஐரோப்பிய தராதரத்தை தலைவர் அண்மையிலே கூட சொல்லியிருந்தார், ஐரோப்பாவில் வாழுகின்ற மக்களை ஒத்த வாழ்க்கையை எமது மக்களுக்கு நாங்கள் எமது தாயகத்தில் ஏற்படுத்தி கொடுப்போம். நிச்சயமாக தாயகம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகளோடு சேர்ந்து அல்லது எமக்கு வழங்கப்படுகின்ற அதிகாரங்கள் 4 அல்லது 5 ஆசனங்கள் கிடைக்குமாக இருந்தால் நிச்சயம் ஒரு கௌரவமான தன்னிறைவு பெற்ற சமுதாயமாக இந்த 5 வருடங்களுக்கு எங்களால் இந்த சமூகத்தை மாற்ற முடியும். அது மாத்திரமல்ல, விவசாய ரீதியான புரட்சிகள் சம்பந்தமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், விவசாயத்திலையும் தன்னிறைவு காணுகின்ற இந்த கொரோனா காலங்களிலையும் தலைவர் பல திட்டங்களை தனது குழுவோடு சேர்ந்து வகுத்து வைத்திருக்கிறார், விவசாயத்தை மேன்மைப்படுத்துவது, நன்னீர் மீன்வளப்பை உற்பத்தி மேம்படுத்துவது, பங்களாதேஷ் போன்ற பங்களாதேஷில் உள்ள துணை தூதரகங்கள் பொருள் அந்த சம்பந்தப்பட்ட அதிகார நீரியம் வளம் சம்பந்த மெரைன் எக்ஸ்பர்ட்ஸ் போன்றவர்களை கூப்பிட்டு அவர்களுடன் பேசுகிறார், வாஞ்சியாக இருக்கின்றார், துடித்துக் கொண்டிருக்கின்றார், எமது மக்களுக்கு அவர்களை பொருளாதார ரீதியாக தூக்கி நிறுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார். இதற்கு எல்லாத்திற்கும் அவருக்கு ஆணை கிடைக்க வேண்டும். இந்த ஆணை தான், இந்த மக்கள் வழங்குகின்ற ஆணை தான், நாங்கள் 5 வருடங்களுக்குள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் மாகாண சபைகளை பலப்படுத்தி 13வது திருத்த சட்டத்தின் மூலம் 13+ என்ற நடவடிக்கையை போய் அடுத்த 5 வருடங்களுக்குள் ஒரு மிகவும் பலமான ஒரு சமூக கட்டமைப்பையும் தன்னிறைவு பெற்ற சமுதாயத்தையும் நாங்கள் நிச்சயம் உண்டு பண்ணுவோம். இது நாங்கள் எங்கள் தலைவர் மீதும் இபிடிபியினுடைய ஒட்டுமொத்த தோழர்களின் உழைப்பின் மீது ஆணையாக சொல்லுகின்றோம், எங்களுக்கு ஆணை வழங்குங்கள், நாங்கள் நிச்சயமாக நிச்சயமாக தென்னிலங்கை சக்திகளோட நம்பிக்கை தரும் சிங்கள மக்களின் நம்பிக்கையோடும் உறவோடும் உறவோடும் தென்னிலங்கையினுடைய தலைமைத்துவத்தோடு சேர்ந்து நிச்சயம் ஒரு சரியான தீர்வை அரசியல் தீர்வு முதல் அனைத்து விடங்களிலும் நீங்கள் சந்தோஷப்படும் அளவுக்கு எமது வெற்றியை நீங்கள் தந்தால் உங்கள் எமது வெற்றி எமது மக்களின் வெற்றி, இது நிச்சயம் நடக்கும். என்றால் இதுவரை காலமும் கதைச்ச எந்த அரசியல் கட்சியும் இப்போ நீங்கள் இருக்கிற பொசிஷன்லயோ அல்லது நீங்கள் இபிடிபியும் தோழர் டக்ளஸும் இருக்கிற அந்த நிலைமையிலேயோ எவரும் இருந்ததில்லை. அவர்களுக்கு அந்த துணிவும் வரவில்லை, அந்த சாணக்கியத்தையும் அவர்கள் வச்சிருக்கவில்லை. அதாவது நாங்கள் எவ்வளவுதான் செய்தாலும் ஐக்கியப்பட்ட ஒரு இலங்கைக்குள்ளதான் இது எல்லாம் சாத்தியமாகும், அதைத்தான் சர்வதேசமும் இந்தியாவும் ஏற்றுக்கொள்ளும் என்ற நிலப்பாட்டை கூட தெளிவில்லாமல் எல்லாரும் இலங்கை அரசாங்கத்தின் மீது இன்று வரையும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியான காலகட்டத்துல தோழர் டக்ளஸ் தொடர்ச்சியாக இருக்கிறார். நான் நினைக்கிறேன் தமிழ் பேசும் மக்கள், தமிழர்கள், குறிப்பாக வடபகுதி தமிழர்கள் தோழர் டக்ளஸுக்கு நிறைய ஆதரவு அளிப்பதன் மூலம் இந்த தேர்தலில் அவர்களுக்கு அதிகமான ஆசனங்கள் வழங்குவதன் மூலம் இந்த ஒரு திட்டவட்டமான ஒரு அரசியல் தீர்வையும் வடபகுதி மக்கள் முன்னேறுறதுக்கான ஒரு விவசாய புரட்சியை செய்வதற்கான அதான் இலங்கை அரசு இதை நோக்கித்தான் இயங்குவதற்கு தயாராக இருக்குது. அந்த விஷயத்துல ஒரு இலங்கை அரசோட இணைந்து இயங்குற ஒருவரை தெளிவு செய்வதன் மூலம்தான் இதை செய்ய முடியும், இந்த வாழ்க்கையை முன்னேற்ற முடியும். இதை விட்டு போலித்தனமான போலி தமிழ் தேசியத்தையும் அல்லது இலங்கை அரசுக்கு எதிரான ஆயுத மிரட்டல்களையும் சர்வதேச மிரட்டல்களையும் யுஎன் மிரட்டல்களையும் தேவையில்லாம விட்டு ஒரு போலித்தனமான மக்களை ஏமாற்றுவர்கள் மக்கள் அவர்களின் அந்த போலித்தனங்கள் ஏமாறாமல் தோழர் டக்ளஸை ஆதரிக்கிறத நான் வரவேற்கிறேன். அதுதான் நான் நினைக்கிறேன் தமிழ் பேசும் மக்களும் அதை வரவேற்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
தமிழ் பேசும் மக்கள் அதற்குரிய ஆதரவு வழங்குவார்கள் என்று நினைக்கிறேன். நன்றி தோழர், நாங்கள் இந்த விஷயத்திலே அடுத்த ஒரு கருத்திலையும் இன்னொருத்தை கதைப்போம்.